கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35:2 இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடே கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்று சொல்லுகிறார். உங்களிடத்தில் உள்ள அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு என்று வார்த்தையை சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே அநேகர் இயேசு கிறிஸ்துவை நம்பியும் உலகத்திற்குள்ளே கிடக்கிற ஒரு அனுபவத்தை அன்றாட வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். குறிப்பாக நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், திருமணம் என்று வருகின்ற பொழுது சாதகத்தை பார்க்கிற நபர்களும் உண்டு. திருமணம் என்று வருகின்ற பொழுது இத்தனை மணிக்குள்ளாக தாலி கட்டி ஆக வேண்டும் என்று எண்ணுகிற நபர்களும் உண்டு. இவை யாவற்றை நாம் பார்க்கின்ற பொழுது இவைகள் எல்லாம் அந்நிய கிரியை என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அன்றாட வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற அனுபவம் கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ளே நிறைவாயிருப்பதையும் உலகத்தோடு கூட ஒட்டி கொண்டு வாழ்வதையும் நாம் சபையின் வாழ்க்கையிலே அதிகம் அதிகமாய் காண முடியும். இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற தேவனாகிய கர்த்தர் யாக்கோபை பார்த்து, எனக்கொரு பலிபீடத்தை கட்டு, நான் உன்னை உன் வழிகளிலெல்லாம் பாதுகாத்து நடத்தி வந்தேனே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் முதலாம் வசனத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். நம்முடைய இருதயமாகிய பலிபீடத்திலே கர்த்தருக்கு மாத்திரமே நாம் இடம் கொடுக்க வேண்டும். கர்த்தரை மாத்திரமே பிரியப்படுத்த வேண்டும். கர்த்தரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையே அனுதினமும் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவே யாக்கோபு தன்னுடைய வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த அனைத்து ஜனங்களையும் பார்த்து, அந்நிய தெய்வங்களை விலக்குங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை வாசிக்க முடியும். முதலாவது, நீங்கள் உங்களிடத்திலே காணப்படுகிற அந்நிய தெய்வங்களை விலக்குங்கள், அந்நிய கிரியைகளை விலக்குங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4:1 நாம் வாசிக்கின்ற பொழுது, உன் அருவருப்புகளை அகற்றிவிட்டு என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருக்கு எதெல்லாம் அருவருப்பு என்று காணப்படுகிறதோ அவைகளை எல்லாவற்றையும் நான் வெறுத்துவிட வேண்டும் அல்லது அகற்றிவிட வேண்டும் என்று நாம் பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். எசேக்கியா, மேடைகளை அகற்றினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நாம் அந்நிய தெய்வங்களை விலக்குங்கள் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையிலே நாம் தவறான ஒரு எண்ணங்களை புரிந்து கொள்ளுகிறோம். ஒருவேளை பிற தெய்வங்களை நாம் ஒருவேளை பார்த்தால்தான், அல்லது அவர்கள் பிற தெய்வங்களிடத்திலே நான் சென்றால்தான் ஆண்டவர் இதை குறித்து சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் எண்ணுவது உண்டு. ஆனால் வேதத்திலே நாம் அநேக வசனங்களை வாசிக்க முடியும். ஒரு அந்நிய கிரியை அது நம்மிடத்திலே அகற்றப்பட வேண்டும், நம்மிடத்திலே காணப்படுகிற மேடையை நாம் அகற்ற வேண்டும். மேடை என்ற வார்த்தைக்கு அநேக காரியங்களை நான் சொல்ல முடியும். ஆனாலும் நாம் இப்பொழுது அந்நிய தெய்வங்களை உங்களை விட்டு விலக்குங்கள் என்ற வார்த்தையிலே நான் சற்று இன்னும் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57:17 நாம் வாசிக்கின்ற போது, நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்து நிமித்தம் கடும் கோபமாகி, பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை என்று நாம் பின்பகுதியிலே வாசிக்கிறோம். இந்த உலகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது குடும்ப ஆசீர்வாதம் அனைவருக்குள்ளே காணப்படவில்லை. ஆனால் உலகத்தில் உள்ள பொருட்களை சேர்க்க வேண்டும், உலகத்திலே சம்பாத்தியங்களை பண்ண வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி காணப்படுவதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை சமுதாயம்
பணம் இருந்தால்தான் மதிக்கிறது என்ற எண்ணத்தோடு கூட ஓடுகிற வாழ்கிற அநேகரை நாம் பார்க்க முடியும். தன்னுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒருவேளை குறைபாடுகள் இருந்தும் ஆண்டவரே என் பிள்ளையை ஆசீர்வதியும், தன்னுடைய பிள்ளைக்கு ஆசீர்வாதம் இல்லாதிருந்தும் ஆண்டவரே என் பிள்ளையை ஆசீர்வதியும் என்று கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து கிடப்பதை விட, ஒருவேளை உலக பொருளாசை நிமித்தமாய் ஓடுகிற பெரும் கூட்டத்தை நாம் பார்க்க முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபம் ஆகி என்று வேதம் சொல்லுகிறது. இசைக்கல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 22:12 வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, நீ வட்டியையும் பொலிசையும் வாங்கி பொருளாசையினால் உன் அயலானுக்கு இடுக்கன் செய்து என்னை மறந்து போனாய், தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்கள். ஒருவேளை வட்டிக்கு கொடுப்பது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆலயத்தை வைத்து கொண்டே ஆலயத்தில் உள்ள ஒரு சில காரியங்களை சில இடங்களிலே, எல்லா இடங்களிலும் அல்ல, சில இடங்களிலே ஒருவேளை அதை வட்டிக்கு விடுகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். அது மற்றவர்களுக்கு இடுக்கண் உண்டாகிறது. ஒருவேளை கடன் மேலே கடனை சுமத்தி அவர்களை இந்த உலகத்தில் இல்லாதபடிக்கு தற்கொலைக்கு நேராய் நடத்தி விடுகிற ஒரு காரியத்தை உலகத்திலே நாம் நிறைவாய் பார்க்க முடியும். இந்த காட்சியானது கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ளும் இருக்கிறது, கர்த்தருடைய விசுவாசிகளுக்குள்ளே இல்லை, கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ளும் பேரளவிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற பேரளவிலே இயேசுவை சொல்லுகின்ற ஜனங்களுக்குள்ளும் நிறைவாய் இருக்கிறது. இவர்கள் மற்றவர்களுக்கு இடுக்கண் செய்து என்னை மறந்து போனாய், தங்கள் மனம் போன போக்கிலே நடக்கிறார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். 1 கொரிந்தியர் 6:10 நாம் வாசிக்கின்ற பொழுது, திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்திலே சுதந்திரிப்பதில்லை என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. கொலோசியர் 3:5 நாம் வாசிக்கின்ற பொழுது, விக்கிரக ஆராதனையான பொருளாசை என்பதை குறித்து நாம் வேதத்திலே தெளிவாய் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் என்னுடைய வாழ்க்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும் பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறதா என்பதை குறித்து நாம் சற்று நிதானித்து அறிய வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. நான் விக்கிரக ஆராதனை தான் செய்ய வேண்டும் என்று அல்ல, பொருளாசை என்பது விக்கிரக ஆராதனை, வட்டிக்கு கொடுத்து பொலிசையை நாடி அது மாத்திரமல்ல அயலானுக்கு வட்டி கொடுத்த நிமித்தமாய் இடுக்கண் பண்ணுவது, அதுவும் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் என்பதை நாம் வேதத்திலே மறந்து விடுகிறோம். இவர்கள் உலக பொருளாசைக்கு பின்பதாக ஓடி 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 தேவனை மறந்து விட்டார்கள் என்பதாக கர்த்தருடைய தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். எனவே அந்நிய தெய்வங்களை விலக்குங்கள். ஒருவேளை உங்களிடத்தில் அந்நிய தெய்வங்களை நாடி ஓடி செல்லுகிற அனுபவம் இருக்குமே என்றால் அதை நீங்கள் விலக்குங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒருவேளை கர்த்தருடைய விசுவாசிகளாக இருந்தும் அல்லது சில ஆவிக்குரிய கூடுகைக்கு செல்லுகிறவர்களாக இருந்தும் ஆனால் வருடந்தோறும் பிற ஸ்தலங்களுக்கு, பிற தேவனுக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு செல்லுகிற நபர்கள் நம்மிடத்தில் உண்டு. அவர்கள் அந்நிய தெய்வங்களை விலக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அந்நிய தெய்வங்களை விலக்கிவிட்ட பின்பு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், தேவனோடு இருங்கள். 2வது, தேவனோடு கூட இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32:24 வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான், யாக்கோபு பிந்தி தனித்திருந்து ராம் முழுவதும் தேவனோடு கூட போராடினான். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று சொன்னான். யாக்கோபுக்கு பெற்றோருடைய ஆசீர்வாதங்கள் திரளாய் காணப்பட்டது, ஆனால் அவைகளினால் அவனுக்கு சமாதானம் இல்லை. மாறாக தன்னுடைய சகோதரன் தன்னை காணும் பட்சத்திலே கொன்று போடுவானே என்று சொல்லி பயந்து பயந்து ஓடுகிற ஒரு அனுபவத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. எனவேதான் அவன் தன்னுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தின பின்பு
யாப்போக்கு ஆற்றை அக்கறை கடித்தின பின்பு வேதம் சொல்லுகிறது, அவன் பிந்தி தனித்திருந்தான், அவன் பிந்தி தேவனோடு கூட ராம் முழுவதும் போராடினான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருங்கள். நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார் என்றல்லவா வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் கர்த்தரோடு கூட இருக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், இவன் தேவனோடு கூட ராம் முழுவதும் போராடினான், தேவனோடு கூட இருந்தான். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் அங்கே அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, முதலாவது உன்னிடத்திலே காணப்படுகிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போடு. பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனையை விலக்கி போடு. இரண்டாவதாக நீ தேவனோடு கூட இருக்க பழகிக்கொள். கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்க பழகிக்கொள். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். மூன்றாவதாக அன்பு கூறுங்கள், அன்பு கூறுங்கள். வேதத்திலே நாம் இதே பகுதியிலே வாசிக்கின்ற பொழுது 33 எப்பொழுது யாக்கோபு தேவனோடு கூட ராம் முழுவதும் போராடினானோ, தேவனோடு கூட இருந்தானோ, அதற்கு அடுத்த அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஏசாவும் அவனோடு கூட 400 வருகிறதை கண்டு என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். 4 வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான், இருவரும் அழுதார்கள். என கண்மான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் தேவனோடு கூட இருக்க பழகிக்கொள்வீர்கள் என்றால் உங்களை எதிர்க்கிறவர்கள் அல்லது உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் உங்களிடத்தில் வருவார்கள், உங்களிடத்தில் வந்து சமாதானம் பண்ணி கொள்வார்கள் என்று வசனம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஏசா தன்னை கொன்றுபடுவானோ என்று பயந்தான். ஆனால் கர்த்தரோடு கூட அவன் இருந்தபடியினாலே, கர்த்தரோடு கூட ராம் முழுவதும் இருந்து ஜெபம் பண்ணினபடியினாலே வேதம் சொல்லுகிறது, ஏசா ஓடி வந்து யாக்கோபின் கழுத்தை கட்டி கொண்டு இருவரும் அழுதார்கள். இருவர்களுக்குள்ளும் அன்பு பெருகின ஒரு காட்சியை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியர்கள் நிறுவனம் 3:19 நாம் வாசிக்கின்ற பொழுது, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாயும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் என்று வேதம் சொல்லுகிறது. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாயும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபோது, உங்களை சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகித்தால் அதனால் உங்களுக்கு லாபம் என்ன, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சத்துருக்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்றெல்லாம் இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய போதகத்திலே தம்முடையவர்களுக்கு தெளிவாய் சொல்லி வைத்திருக்கிறார். அன்பு கூறுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தன் சகோதரனை பகைக்கிறவன் இன்னும் இருளிலே இருக்கிறான், தன் சகோதரனை பகைக்கிறவன் கொலைபாதகனாக இருக்கிறான் என்றெல்லாம் நாம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின நிருபத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். என கண்பான சகோதரனை, சகோதரியே, விசுவாசம் வாழ்க்கையிலே உலகத்திலே வாழுகின்ற பொழுது நாம் எல்லார் மீதும் அன்பு கூற வேண்டும். குறிப்பாக உங்களை பகைக்கிறவர்கள் மீது நீங்கள் அன்பு கூறுங்கள், அவர்களை ஆசீர்வதியுங்கள் என்றெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். விசுவாசம் வாழ்க்கையிலே ஒருவேளை அன்பு கூறுதல் அன்பு திரளான பாவங்களை மூடும் என்றல்லவா வேதம் சொல்லுகிறது. எனவே நீங்கள் அன்பு கூறுங்கள் என்று ஆண்டவர் நம்மை குறித்து தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது நீங்கள் அந்நிய தெய்வங்களை விலக்குங்கள். இரண்டாவது நீங்கள் நித்தமும் தேவனோடு கூட இருங்கள், தேவனோடு கூட இருக்க பழகிக்கொள்ளுங்கள். மூன்றாவது எல்லாரிடத்திலும் அன்பு கூறுங்கள், எல்லாரிடத்திலும் அன்பு கூறுங்கள். வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்ற வார்த்தையின்படியே கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்கள், காண்கிற எல்லாரிடத்திலும் அன்பு கூறுங்கள். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பலமாய் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் ஸ்தோத்திரம்.
நாளிலும் உடைய வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். இவர்களை பலப்படுத்தும் உண்மையிலே பலன் கொடுக்கிற அனுபவத்தினாலே நிரப்பியர்களும் குறிப்பாக அந்நிய தெய்வங்களை விளக்கவும் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளவும் கர்த்தர் நித்தமும் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். அவர் உன்னை நித்தமும் நடத்துவார் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே உம்முடைய நன்மைகளினாலே உம்முடைய ஆசீர்வாதங்களினாலே இவர்களை பலமாய் நிரப்புவீராக. அநேகருக்கு முன்பதாக நற்சாட்சி பெற்றவர்களாக எழும்பி பிரகாசிக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.